ஹெச்இடிஎம் அகாடமி பெஸ்ட் கோச்சிங் கிளாஸஸ் ஃபார் சிஏ ஏசிசிஏ சிஎம்ஏ அட்மிஷனுக்காக ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கீழே இருக்கிற கோட் நம்பரை சொல்லி நீங்கள் கால் பண்ணுங்கள் டென் பர்சன்ட் ஸ்பெஷல் ஃபீஸ் ரெடக்ஷனோட படிங்க தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி என் வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேராமெடிக்கல் கோர்ஸோடைய டீட்டெயில் பார்த்துறோம் கூடவே வந்து கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் டீட்டெயிலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பேராமெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையான கோர்ஸ் இருக்குது ஏற்கனவே நம்ம வீடியோவும் கொடுத்துருக்கோம் பட் இருந்தாலும் திரும்ப வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாக நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு டிகிரி கோர்சஸ் அதே போல் டிப்ளமா கோர்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ்ன்னு சொல்லி மூன்று வகையான கோர்ஸ் வந்து பேராமெடிக்கலில் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மூணு கோர்ஸுமே எப்போ நமக்கு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க எப்போ நமக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ஒரு வருஷமும் ஆகஸ்ட் மாதந்தான் அந்த அப்ளிகேஷன் நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ என்ன காரணம்னா மே மாதம் வந்து நீட் எக்ஸாம்லாம் முடிஞ்சிடும் நமக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அட்மிஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு தான் நமக்கு பேராமெடிக்கலுடைய அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் அப்ளிகேஷன் கொடுத்து செப்டம்பரில் கவுன்சிலிங் வந்து நம்ம வழக்கமாக நம்ம நமக்கு வந்து நடக்கும் ஒரு ஒரு வருஷமும் ஆனால் இந்த வருஷம் வந்து இது வரைக்கும் நீட்டே நமக்கு எக்ஸாம் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை செப்டம்பர் பதிமூணு தான் நீட்டே வர்றதுனால அது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் மேபி நமக்கு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அல்லது அந்த எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து பேராமெடிக்கலுக்குரிய அட்மிஷன் வந்து அட்மிஷனுக்குரிய அப்ளிகேஷன் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு நான் வந்து அது ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ அது வரைக்கும் இந்த பேராமெடிக்கலில் என்னென்ன வகையான கோர்ஸ்லாம் இருக்குது அதோடய டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம் டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட் சொல்லி மூன்று வகையான கோர்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் அட்மிஷன் பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜ் அட்மிஷன் தனியாக கிடைக்கும் கவுன்சிலிங்கில் போல் செல்ஃப் நர்சிங் காலேஜுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் நமக்கு கிடைக்கும் இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் இப்படி இருந்தாலும் ஓகே தான் கண்டிப்பாக வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மஸ்ட்ரு அப்படின்னு சொல்லி இருக்கும் எல்லா கோர்ஸுக்குமே சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி கோர்சஸில் என்னென்ன கோர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிகிரி அப்படின்னு சொன்னால் பேச்சுலர் ஆஃப் ரேடியேஷன் டெக்னாலஜி பேச்சுலர் ஆஃப் ஃபிஸியோ தெரப்பி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி பிஎஸ்சி நர்சிங் டயாலிசிஸ் தெரப்பி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி இது எல்லாமே பிஎஸ்சி கோர்சஸ் பிஎஸ்சி ஆப்தோமெட்ரி அண்ட் எக்ஸ்ரே டெக்னாலஜி நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னாலஜி மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னாலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி அனுசசிய டெக்னாலஜி போன்ற இன்னும் சில கோர்ஸஸ் சேர்ந்து தான் வந்து பிஎஸ்சி டிகிரி கோர்ஸாக நமக்கு அவைலபிள் இருக்குது அதே போல் வந்து டிப்ளமோ கோர்ஸ் ஸோ அந்த டிப்ளமோ கோர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பிஎஸ்சி கோர்ஸில் டியூரேஷன் ப மூன்று வருடத்திலருந்து நான்கு வருடம் வரைக்கும் வரும் இந்த பிஎஸ்சி நர்சிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வருட கோர்ஸாக இருக்கும் மற்ற கோர்ஸ்லாம் பெரும்பாலும் வந்து மூன்று வருடங்களில் வந்து இது வந்து கம்ப்ளீட் ஆகும் நமக்கு ஸோ இது வந்து டிகிரி கோர்சஸை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ கோர்ஸ் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த டிப்ளமோ கோர்ஸில் வந்து ஓடி டெக்னீஷியன் டிப்ளமேன் ரூரல் ஹெல்த் கேர் ஜிஎன்எம் ஏஎன்எம் டிப்ளமோன் டென்டல் ஹைஜினிஸ்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி டயாலசிஸ் டெக்னாலஜி எக்ஸ்ரே டெக்னாலஜி நர்சிங் கேர் அசிஸ்டண்ட் ஃபிஸியது டிப்ளமோ இன் ஃபிசியோதெரப்பி அதில் தனியாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர்லேருந்து டூ இயர் வரைக்குமே நமக்கு கோர்ஸோட டியூரேஷன் வந்து இருக்கும் சர்டிஃபிகேட் பாரமெடிக்கல் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியன் இசிஜி சிடி ஸ்கேன் டெக்னீஷியன் டெக்னீஷியன் லேப் அசிஸ்டண்ட் நர்சிங் கேர் அசிஸ்டண்ட் டென்டல் அசிஸ்டண்ட் ஹெச்ஐவி அண்ட் ஃபேமிலி எஜுகேஷன் ரூரல் ஹெல்த் கேர் டயாலிசிஸ் டெக்னீஷியன் ஹோம் பேஸ்டு ஹெல்த் கேர் போன்ற கோர்ஸஸ் எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸாக இருக்கும் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே வந்து ஒரு ஆறு மாதம் கோர்ஸ் அல்லது ஒன் இயர் கோர்ஸ் வந்து கொடுப்பாங்க இதுதான் வந்து மெயினாக பேராமெடிக்கலை பொறுத்தவரைக்கும் இருக்கிற மூன்று வகையான கோர்ஸுடைய டீட்டெயில் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நான் ஏற்கனவே சொன்ன டிப்ளமோ கோர்சஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸாக இருந்தாலும் சரி அண்டு டிகிரி கோர்ஸாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு மினிமம் வந்து ப்ளஸ் டூவில் ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்து நம்ம வந்து மார்க் எடுத்துருக்கணும் சர்ட்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் ஒரு நாற்பது சதவீதம் வந்து மதிப்பெண் எடுத்திருந்தால் உங்களுக்கு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுடைய ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிஎன் ஹெல்த் டாட் ஓஆர்ஜி அந்த வெப்சைட் இருக்கும் ஸோ அதில் தான் நமக்கு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க எல்லா டீட்டெயிலையும் அதில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க சரி இதில் வந்து ஃபீஸ்லாம் நம்ம எப்படி இருக்கும் இதை நம்ம அட்மிஷன் பண்ணோம் கவுன்சிலிங் நமக்கு சீட்டு கிடைக்குதுன்னு சொன்னால் கவர்மெண்ட் காலேஜ் அது இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜில் ப்ரைவேட் ப்ரைவேட் கோட்டாவில் இது ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவும் நமக்கு கிடைக்கும் நான் சொல்லணும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த வகையான எப்படிலாம் கோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு சீட்டு கிடைக்குதுன்னா ஒரு இரண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நமக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் இருக்கும் இது வந்து எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி அதே போல் செல்ஃப் ஃபினான்சிங்கில் கவர்மெண்ட் கோட்டாவில் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்ட நியர்பை ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்ட நமக்கு ஃபீஸ் வரும் அதுவே நீங்கள் இது ரெண்டுமே கவுன்சிலிங்கில் மூலமாக தான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் செல்ஃப் நர்சிங் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்கிறது ஆனால் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணுறீங்க காலேஜில் சொன்னால் ஒரு லட்சத்துலேருந்து மூன்று லட்சம் வரைக்கும் வருடத்திற்கு செலவாகும் இது நேரடியாக மேனேஜ்மெண்ட்டில் கோட்டா கோட்டால் நீங்கள் போனாலும் சரி அல்லது டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் நேரடியாக ஜாயின் பண்ணாலும் சரி ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் வந்தாலும் சரி டேரெக்டாக ஒரு சாதாரணமாக ஒரு ப்ரைவேட் காலேஜில் டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் சேர்ட்டு எடுத்தாலும் சரி என்ட்ரன்ஸ் கிடையாது ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டி இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அதே போல் ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி மூலிமா நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அவங்க செப்ரேட்டாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இருக்கிற விஷயங்கள் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருமே எதிர்பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்குறைய பேராமெடிக்கல் அட்மிஷன் எப்போ வரும் அப்படின்றத நம்ம எல்லோரோட எதிர்பார்ப்பாக இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு இது வெகு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து நீட்டுடைய எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேபி இந்த அப்ளிகேஷன் ஸ்டா கொடுக்குற ப்ராசஸ்லாம் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன் எது வந்தாலும் நம்ம சேனலில் தொடர்ச்சி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்